நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/10/2023க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி, அக்டோபர் மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15, 7:15, மாலை 4:45, 5:45. ராகு காலம் 7:30, 9, குளிகை 1:30, 3, யமகண்டம் 10:30, 12. கௌரி நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 7:30, 8:30. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 1:08 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று காலை 6:40 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று காலை 6:40 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை. மேஷம் மேஷம் ராசினியர்கள் இன்று சுயநலம் கருதாமல் மற்றவருக்காக செயல்படுவீர்கள். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டக்கூடும். தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடுகள் விலகி செல்லக்கூடுங்க. பணவரவு சீராக இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். இன்று உறவுகளிடம் பழகுவதில் கவனம் வேண்டும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கக்கூடுங்க. எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முழு கவனத்துடன் செய்யும் காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். உறவுகளிடம் நிதானமாகவே நடந்து கொள்வீர்கள். முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். வேக வேகமாக பணிகளை நீங்கள் ஈடுபடுவீர்கள். எதிலும் உற்சாகத்துடனும் ஈடுபடுவீர்கள். செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக தெளிவு பிறக்க கொடுங்க. என்ற பெண்கள் கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய சூழலும், குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று ஓரளவு ஓய்வாகவும் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் கண்டிப்பாக வெற்றியும் கொடுக்கும், பயப்பட வேண்டாம். என்ற மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்ள முடியுங்க. கல்வி மீது ரொம்ப அக்கறையுடன் செயல்பட முடியும். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கின்றது. மாணவர்கள் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. எடுக்கும் முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க பாருங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, 6, 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்ற சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்க கொடுங்க. இறை வழிபாட்டில் முழுமையான நம்பிக்கை கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி பெற முடியும். சுறுசுறுப்புடனும் செயல்பட முடியும். முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயங்க. பணபருவம் சீராக இருக்கக்கூடும். அடுத்தவரின் அன்புக்கு இன்று நீங்கள் கண்டிப்பாக கட்டுப்பட்டு நடப்பீர்கள். பரணி சுயநலம் கருதாமல் உழைப்பீர்கள். பொது சேவைகளை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூட்டும். மனம் என்று சந்தோஷம் அடையக்கூட்டும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கடினமான சூழல் நிலவி பெண்ணில் சரியாக கூடுங்க. மாற்று கருத்துடீர் மனம் மாறக்கூடும். இந்த நாள் நீங்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. கிருத்திகை இருசக்கர வாகனத்தில் பொறுமையாக சென்று வர பாருங்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். உறவுகளிடம் நிதானித்து பேசுவது ரொம்ப நல்லது. அவமதித்து பேசியவர் அன்பு பாராட்ட கொடுங்க. செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முழு கவனத்துடன் பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்கள் முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. செயல்கள் மிகவும் உங்களுக்கு அற்புதமாக நடக்க கொடுங்க. இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது நல்லது. எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவது மிக நல்லது. ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் இந்த நாள் மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட்டால் மனம் சந்தோஷம் இல்லாமல் போகுங்க. பேசுவதில் நிதானத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியை முடிப்பது நல்லது. செலவுக்கு சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்படக்கூடும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் நீங்கள் உண்ண வேண்டாம். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்து செல்லக்கூடும். மனம் திருப்தி அளிக்காத நிகையில்
என்று காணப்பட கொடுங்க. எந்த வேலையில் நீங்க ஈடுபட்டாலும் அந்த வேலை கொஞ்சம் காலதாமதமாகத்தான் நடக்கக்கூடும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்துவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்க கொடுங்க. நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடுங்க. பொறுப்புகள் கண்டிப்பாக வருகின்றது. அதனை சரியான முறையில் பார்த்து ஏற்றுக்கொள்ள பாருங்கள். கூடுதல் கவனத்துடன் பணிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் இருக்கும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லுங்க, பயப்பட வேண்டாம். காதலுக்கு முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் முற்போக்கு சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழுமையான அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கோங்க. முழு முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவர்கள் முடிந்தளவு எதையும் யோசித்து செய்ய பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, 5, 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிர்ப்பு ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும், அதனை மட்டும் சரி செய்துவிட பாருங்கள். ரோகிணி, உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். நிலவிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரம் முன்னேற்ற பாதை நோக்கி செல்லக்கூடும். என்று கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். முழு கவனத்துடன் பணிகளில் ஈடுபடுவது நல்லது. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. மாற்று கருத்துடன் மனம் மாறக்கூடும். பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மிருகசிரிஷம், உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டும். ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் வரக்கூடுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனம், மிதுனம் ராசினியர்கள், என்ற கடுமையான சூழல் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கோபங்கள் இல்லாமல் நீங்க பார்த்துக்கொள்வது மிக நல்லது. பொதுநல சிந்தனையுடனும் செயல்படுவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்ன ஒன்று, மிதுனம் ராசினியர்களுக்கு வழக்கு விவகாரங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முக்கிய பிரமுகர்களின் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு சீராக நிறைவேற கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. கருத்து வெற்றுமை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பணிகளை நீங்கள் விரைவாக செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கின்றதுங்க. வழக்கு விவகாரங்களை மட்டும் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சாதகமான பலன் ஏற்படுவதற்கு பொறுமையாக செயல்பட வேண்டும். கவனம் எதிலும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அவ்வப்போது வீண் ஆசைகள் மனதிற்குள் தோண்டிக் கொண்டிருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. முன்கோபம் அடைய வேண்டாம். பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை தைரியமும் உண்டாகும். பெண்கள் யாரிடமும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வர பாருங்கள். அது போதுங்க. முன்கோபம் பட வேண்டாம். பெண்கள் இன்று ருசியான உணவுல உண்டு மகிழ்வர்கள். நல்ல வேலை வாய்ப்புக்கான தகவல் வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விஷயங்கள்ல பெரிய பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக காதல் திருமணத்தில் போய் முடியும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. என்ற மாணவர்களுக்கு முழு முயற்சியால் வெற்றி பெற முடியும். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்பட வேண்டும். பெரியவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டும். தயவு செய்து மாணவ கண்மணிகள் பெற்றோர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று தயவு செய்து எதிலும் ஈடுபட வேண்டாம். சிறுக சிறுக எதையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் அடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள்.
தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். பண வரவு சீரான நன்மையை கொடுக்கும். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். திருவாதிரை, தயவு செய்து பொது காரியங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி ஒன்று நிற்க பாருங்கள். வழக்கு விவகாரங்களை தெளிவாக அறையுங்கள். எதிலும் அவசரப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தைரியத்துடன் செயல்பட பாருங்கள். மனம் என்று மகிழ்ச்சியடி கொடுங்க. சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க கொடுங்க. புனர்பூசம், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பொது நல்ல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். திட்டமிட்ட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையக்கூடும். பொதுவெளியில் இங்க தயவு செய்து அரசியல் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றை இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகம், கடகம் ராசினியர்கள், இன்று கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதிலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். துணிந்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் அதிகமாக பேச வேண்டாம். சண்டை சச்சரவுகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். நண்பருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவி செய்வதில் வல்லவராக இன்று காணப்படுவீர்கள். பணிகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். முக கவர்ச்சி கூடும். உத்தியோகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்க கொடுங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள் சீராக கொடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டங்களை தீட்டுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடக்க கொடுங்க. வெற்றிக்கு கண்டிப்பாக வழி அமைத்துக் கொள்ள முடியும். திறமையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தக்க சமயத்தில் நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு செய்யக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை தரம் என்று உயரக்கொடுங்க. கூடுதல் கவனத்துடன் எதிரும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தைரியமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று பெண்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடும். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட முடியும். பெண்கள் யோசித்து இருக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். அது மட்டுமில்லைங்க, இன்று முகப்பொழிவும் கூடிவிடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை. பிரச்சனை உருவாக்கி கொள்ள வேண்டாம். பொறுமையாக இருந்து எதையும் செயல்படுங்கள். அது போதும். தயவு செய்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்று மாணவருக்கு புது புது யோசனைகள் தோன்றுங்க. கல்வி மீது முழுமையான அக்கறை இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவுமில்லை. எல்லாம் சாத்தியம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அது போதுங்க. இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம், நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று எதையும் உங்களால் சமாளித்து வெற்றி பெற முடியும். வெற்றிக்கான ஏணிப்படிகளில் கண்டிப்பாக ஏறிவீர்கள். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டும் சரியாகுங்க. நண்பருக்கு கேட்ட உதவிகளை செய்து கொடுக்க முடியும். சுய நலம் கருதாமல் காணப்படுவீர்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை இருக்கட்டும். தொழில் வியாபாரம் அமோகமாக நடக்க கொடுங்க. எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். பூசம், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையின் சிகரமாக காணப்படுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பயப்படாமல் நீங்கள் எதையும் செய்யுங்கள். அது போதுங்க. ஆயில்யம், நினைத்த அற்புதமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையக்கூடும். கோபங்களை குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பணம் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடுங்க. எளிமையாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு பண அபிவிருத்தி ஆகும் நாள் என்று சொல்ல முடியும். உபரி பண வருமானம் கிடைக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. சிம்மம், சிம்மம் ராசினியர்கள், என்று நேர்பட பேசுவீர்கள். நேர்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். செயலில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் உணர்ந்து நீங்கள் செயல்படுவது நல்லது. பணிபுரியக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் தான் இருக்கும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். வாகனத்தில் மிதவேகத்தை நீங்கள் பின்பற்றுவது நல்லது. என்று புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கிவிடக் கொடுங்க. எதிலும் மந்தமான சூழல் இருந்தது கூட கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும்.
எதிர்பார்த்தபடி காரியங்கள் சிறப்பாகவே நடக்கும். மனக்குழப்பம் நீங்கிவிடும். வராமல் நின்ற பணம் கூட மீண்டும் வரக்கூடுங்க. இனிய பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். கவலைப்படாதீர்கள், உழைப்பிக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக வருங்க. உடல் உஷ்ணம் அடையும், அதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் உஷ்ணத்தை நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே சிம்ம ராசினியர்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் வலி போன்ற பிரச்சனை இருக்குங்க. அது மட்டுமில்லை, உஷ்ணத்தின் காரணமாக தலை சூடு போன்றவை இருக்கக்கூடும். அதனையெல்லாம் நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். அனுசரித்து செல்வது மட்டும் நல்லது. என்று பெண்களுக்கு இஷ்ட தெய்வாருள் துணையாக இருக்குங்க. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள், வெற்றி இருக்கும். பெண்கள் தயவு செய்து கோபப்பட வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. இல்லத்தில் அனைவரிடமும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகட்டும். என்று மாணவர்களுக்கு நம்பிக்கை போட்ட விதத்தில் நல்லது நடக்கக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கண்டிப்பாக கல்வியில சாதிக்க முடியுங்க. விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் மஞ்சள் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நிகழ்ந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று சில பணிகளை நீங்கள் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டியிருக்கும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. காரியங்களும் உங்களுக்கு சூடுபிடிக்க தொடங்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். வேண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். தொழில் முறை பயணங்கள் வெற்றி கொடுக்குங்க. என்று உடல் உஷ்ணம் அடையக்கூடும், பார்த்துக்கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. பூரம் நம்பிக்கையுடன் பணிகளை ஈடுபடுவீர்கள். சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். பண வரவும் என்று சீராக இருக்கக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டுங்க. எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் வேண்டும். வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்குங்க. பொறுமையாக இருந்தால் பணிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். இனிய பயணங்களை மேற்கொண்டு காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். உத்திரம் குழப்பங்கள் திறந்துவிடக்கூடும். காரியங்கள் வெற்றி அடையக்கூடும். செயல்களில் திருப்பம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வாகனத்தில் பொறுமையாக சென்று வர வேண்டும். எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. வியாபாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக நடக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமையக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள், என்ற மனதிற்கு பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இருந்தாலும் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிர முடியலை கொஞ்சம் இருக்கின்றது. அதனால் முன்கூட்டியே நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. நண்பரின் ஆலோசனை மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. நல்வழியும் கொடுக்குங்க. சுய நலம் கருதாமல் உழைப்பீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். நேர்மையுடன் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது மிக நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். மனோதைரியம் என்று கொடிவிடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். தடை தாமதம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தைரியமாக எதையும் செய்யுங்கள், அதனை வெற்றி வகை சூட முடியும். இந்த நாள் கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அது மட்டுமில்லை, கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையில்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறிருக்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது பெண்கள் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். அக்கம் பக்கத்தில் கூட அனுசரித்து செல்ல பாருங்கள், அது போதும். காதலி பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, இருந்தாலும் குழப்பம் அடையாதீர்கள். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக எடுக்க பாருங்கள், அவசரமும் வேண்டாம். என்று மாணவர்கள் தயவு செய்து சக மாணவருடன் ஒத்துழைமையாக செல்ல வேண்டும். குழப்பங்களை ஏற்படுத்தி விட வேண்டாம். படிப்பில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. தயவு செய்து சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம்
தயவு செய்து குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். இந்த நாளை நீங்கள் இனிமையாக அமைத்துக் கொள்வதில் பேச்சில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனசுக்குள் இனம் புரியாத வருத்தம் ஏற்பட்ட பின்னர் சரியாக கூட்டுங்க. எதிர்பாராத பண வரவு கொஞ்சம் இருக்கக்கூடும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். திடீர் பயணங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அஸ்தம் புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் இன்று எதிர்த்து நின்று செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெற்றிக்கான வழியை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்லக்கூடும். முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்க வேண்டியிருக்கும். வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நண்பரின் ஆலோசனை நல்வழி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு பயன் தராத பொருட்களை மட்டும் தயவு செய்து விலைக்கு வாங்க வேண்டாம். சித்திரை தயவு செய்து குழப்ப முடியாதீர்கள். ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். எதிலும் அவசரப்பட வேண்டாம். அது மட்டுமில்லைங்க, உணவு விஷயங்களில் இன்று கட்டுப்பாடு வேண்டும். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். குழப்பத்தின் காரணமாக சில முக்கிய முடிவுகளில் உங்களுக்கு தோய்வு ஏற்படக்கூடும். பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து அமைதியை வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. துலாம் துலாம் ராசினியர்கள் என்று உங்களுடைய நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பார்கள். ராசியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க இருப்பதினால் சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையுடன் தான் பேச வேண்டியிருக்கும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்கவே கூடாது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற வளர்ச்சி ஏற்படக்கூடும். நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாக்கிவிடுங்க. பெண்கள் நகை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம் என்று எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவரின் திறமை வெளிப்படக்கூடும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வெற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். பிள்ளைகள் நலனுக்காக என்று பாடுபட வேண்டியிருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க பாருங்கள். மனசுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருக்குங்க. என்ன ஒன்று கொடுக்கல் பாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மையுடன் செயல்பட வேண்டும். சில கெட்ட சகவாசங்களை அடியோடு விட்டுவிட வேண்டும். பெண்கள் இன்று சமையல் செய்யும்பொழுது கவனம் வேண்டுங்க. புத்தி கூர்மையை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டுமில்லை, கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக கையாள வேண்டியிருக்கும். பெண்கள் மாறுபட்ட சிந்தனை கொண்டவராக என்று காணப்படுவீர்கள். தனக்குள் அமைதி தேடிக்கொண்டிருப்பீர்கள். எல்லாம் சரிதாங்க. நிதானத்தை மட்டும் கடைபிடியுங்கள், அது போதுங்க. முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அதுவும் குலதெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது, ஆனால் பிரச்சனையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சந்திராஷ்டிர முடியும் வரை பொறுமை காப்பது ரொம்ப நல்லது. அவசரங்கள் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் தைரியமாக எதையும் செய்யுங்கள், ஆனால் குழப்பம் அடையாதீர்கள். விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும். கல்வியில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடையணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, 6, 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள். சித்திரை என்ற யோகமான நாளாக அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நகைகளை பெண்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக நீங்கள் எடுக்க வேண்டும். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். முழு முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நிலவை பணம் வசூலாகிவிடுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். சுவாதி இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். எதிலும் கூடுதல் கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. புத்தி கூர்மையை இன்று நீங்கள் மேம்படுத்த முடியும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. நிலவை பணம் வசூலாகிவிடும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதிலும் தைரியமாக ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க, பயப்பட வேண்டாம். விசாகம் நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். கருத்துக்களை பரிமாறும்பொழுது கவனம் இருக்கட்டும். உழைப்புக்கேற்ற வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்கக்கூடும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மனம் சந்தோஷம் அடையக்கூடுங்க. கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடக்கூடும். குடும்ப உறவுகள் இன்று பலப்படக்கூடுங்க. காரியங்கள் நிதானமாக நடக்கக்கூடுங்க. இன்று மனசுக்குள் ஞானம் நிறைந்த தன்மை வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று தனித்தன்மையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பெறுகின்ற அனுபவம் புதுவிதமாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும்.
உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பருடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவு எடுப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து மன கசப்புகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடனும் நேர்த்தியுடனும் செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு இன்று முகப்பொலிவு கூடிவிடும். எதிலும் கூடுதல் கவனம் இருப்பது இன்று மட்டுமில்லைங்க, எப்பொழுதும் நல்லது. இன்று கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். காரிய தடை தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். தேவையில்லாத விஷயங்களில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டாம். இன்று பெருமளவு நீங்க மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள், அது மட்டும் வேண்டாம். எல்லாவற்றையும் சரிவர புரிந்து கொள்ளுங்கள், யோசித்து முடிவெடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. விருச்சிகம் ராசினியர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வெற்றுமை மாறும். தாயுடன் ஓரளவு அன்பு நிலவக்கூடும். எது எப்படியோ குடும்பத்தாரிடம் தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம். அமைதியை நிலைநாட்ட பாருங்கள். இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய திட்டங்கள் இருக்குங்க, கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடும். அது மட்டுமில்லை, இருக்கக்கூடிய வீட்டை மாற்றிவிட்டு வேறு வீட்டுக்கு குடி போகலாமா என்ற எண்ணம் இருக்கும், அதுவும் உங்களுக்கு சாத்தியம். இன்று காதலை பொறுத்தவரை சின்னதாக குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். காதலை விட்டு கொடுப்பது மட்டும் கொஞ்சம் நல்லது. இன்று மாணவர்கள் மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். பொறுப்புடனும் செயல்படுவீர்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம், நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். தொழில் வியாபாரமும் சீராக என்று நடக்க கொடுங்க. நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனை வெளிப்பட கொடுங்க. மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம் குழப்பங்கள் எல்லாம் சரியாக கூடும். எடுக்கும் முடிவுகள் கூட தெளிவாக இருக்கக்கூடும். எந்த ஒரு செயலையும் சிறப்புடன் செயல்பட முடியும். அக்கறையுடன் அனைவரிடத்திலும் நடந்து கொள்வீர்கள். புது புது உறவுகள் என்று பலப்படக்கூடுங்க. அது மட்டுமில்லை, இன்று பொது வெளியில் அரசியல் மட்டும் பேச வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். கேட்டை நிம்மதியான உறக்கம் இருக்குங்க. ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்கும். வாழ்க்கை தரம் உயரக்கூடும். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். சிறந்த செயல்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதிய நபர்களின் வருகை இருக்க கொடுங்க. புதிய நட்பும் இன்று மகிழ்ச்சியை கொடுக்க கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு முடிந்தளவு உங்களால் ஆதரவுகளை கொடுக்க முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உங்களுடைய தனித திறமைகளையும் வளர்த்துக் கொள்வீர்கள். என்று கடினமான சூழல் நிலவியது கூட மாறிவிடக்கூடும். எதிரிகள் இடமாறி போகக்கூடுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் அளவில் பணிபுரிவீர்கள். தாராள பண வரவு கிடைக்கும். மனைவி விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் உதவியும் ஏற்படக்கூடும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்கக்கூடும். பகைகள் விலகி செல்லக்கூடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் விலகி செல்லக்கூடும். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உற்சாகமாக இன்று காணப்படுவார்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் உயர்த்திக் கொள்வீர்கள். நேர்மையுடனும் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். தொழில் வளம் கண்டிப்பாக பெருகுங்க. முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் பணிகள் ஈடுபட முடியும். இந்த நாள் உங்களுக்கு மாற்று கருத்து உடையோர் மனம் மாறக்கூடுங்க. திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக செயல்பட்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியுங்க. நல்லவர் என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். நன்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். பெண்கள் எதிலும் சிறப்புடன் செயல்பட முடியுங்க. கையில் காசு பணம் இருக்கக்கூடும். பெண்கள் நேர்மையை கடைபிடித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய உறவுகளை பலப்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதே போல் கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாக கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, சமாளித்து விட்டு வெற்றி பெற முடியும். ஆனால் காதலில் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவாக எடுக்க பாருங்கள், குழம்பிக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கொடுங்க. கல்வி மீது அக்கறை இருக்க கொடுங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியுங்க. நம்பிக்கையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க. மாணவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வதும் கல்வியில் கவனம் எடுத்துக் கொள்வதும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்வதும் மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை
தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இந்த தனித்திறமையை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். மனைவிக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுக்க முடியுங்க. குடும்ப உறவுகளிடம் சிரித்து பேசி மகிழ்வர்கள். இந்த மகிழ்ச்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளும் இடம் மாறி போக கொடுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகைகள் விலகி செல்லக்கூடும். போராட்டம் என்று எடுத்தும் கோத்தும் என்று முடிவெடுக்க மாட்டீர்கள். தெளிவான சிந்தனையை வெளிப்படுத்துவீர்கள். அளவான அளவில் பணவரவு வந்து கொண்டிருக்கும். உபரி பண வருமானத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்குங்க. நிம்மதியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டம் திட்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. உத்திராடம் நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. கையில் ஓரளவு காசு பணம் பொருளை கூட்டும். சுற்றுலாக்கள் சென்று மனதை நிம்மதியுடன் வைத்துக் கொள்வீர்கள். இனிய கனவுகள் மேம்பட கூடுங்க. கற்பனை திறனும் அதிகரிக்க கூடுங்க. செய்யும் ஒவ்வொரு காரியங்களும் முன்னேற்றம் இருக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உணவு விஷயங்களில் மட்டும் தயவு செய்து கட்டுப்பாடு வேண்டுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். பகையில் விலகி நட்பு பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசி நேயர்கள், இன்று வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு புதிய சூழல் உங்களுக்கு உருவாகக்கூடும். பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிட்ட பணிகளின் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் சராசரி வளர்ச்சி பாதை சீராக இருக்கக்கூடுங்க. கண்டிப்பாக சேமித்த பணத்தில் செலவுகளையும் செய்வீர்கள். சுற்றுச்சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாகக்கூடும். என்று சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கிவிடும். மன அமைதி ஏற்பட்டுவிடும். குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்பட்டுவிடும். என்று ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து கொண்டு துணிவுடன் செயலாற்றுவீர்கள். பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல நல்ல காரியங்கள் ஏற்படக்கூடுங்க. சிறப்புடன் பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். சுய நலம் கருதாமல் என்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். காசு பணம் கண்டிப்பாக கையில் பொருளை கொடுங்க. கடன் பிரச்சனைகள் எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காது. கண்டிப்பாக கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மகரம் ராசினியர்களுக்கு இன்று பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு காணப்படுவீர்கள். இன்று பெண்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையுங்க. பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். கண்டிப்பாக குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களில் பிரச்சனை இல்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்ற மாணவர்களுக்கு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடுங்க. கல்வி பற்றி அக்கறை ஏற்பட வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்ற மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்ற காரியங்கள் மிகவும் சூடுபிடிக்க தொடங்கும். முன்பெண் தேர்ந்த நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சேமித்து வைத்த பணத்தில் கண்டிப்பாக செலவு செய்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு கட்டிப்பீர்கள். கண்டிப்பாக மன அமைதி ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சீராக நடக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். திருவோணம் மாற்றுக்கருத்துடைய மனம் மாறக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலை ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். புதிய உறவுகள் மேம்படக்கூடுங்க. இன்று வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அபிடம் என்று கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறக்கூடும். காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாக கொடுங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியாற்றுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் வெற்றிகரமாக நடக்க கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். முழு முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனையும் கிடைக்க கொடுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள், இந்த நாள் எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியங்கள். எந்த ஒரு பணியாக இருக்கட்டும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கக்கூடும். சுமாரான அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. அதே போல உபரி பண வருமானத்திற்கும் வழி அமைத்துக் கொள்ள முடியும். பண பரிவர்த்தனையில் மட்டும் பாதுகாப்பை நீங்கள் பின்பற்ற வேண்டும். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்திற்காக நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது. வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வச்சிருக்கோங்க. கண்டிப்பாக சாதகமான பலன் ஏற்படக்கூடும். முயற்சி செய்தால் முடியாதது ஏதும் இல்லை. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யும் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், சாதகமான பலனையும் கொடுக்கும். இன்று கும்பராசினியர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தொல்லை கொடுக்காது, சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். போட்டிகளும் விலகி செல்ல கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக செல்ல கொடுங்க. உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக வரக்கூடும். தடுமாற்றம் ஏற்படுத்திய காரியங்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. கற்பனை திறனும் மிகுந்து காணப்படக்கூடுங்க. எடுத்தும் கவுத்தும் என்று எதிரும் ஈடுபட வேண்டாம். போட்டிகள் விலகி செல்லும். பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல கொடுங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலன் தான் கிடைக்கும், பயப்பட வேண்டாம். என்று பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், அது போதும். பெண்கள் கூடுமானவரை கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் மேலோங்கும். பெண்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். கனக்கச்சிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று காதல் போன்ற விஷயங்களில் பிரச்சனை இல்லை. காதல் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. சின்னதாக தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்மட்ட நண்பர்களின் நட்பு ஏற்பட கொடுங்க. சக நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். படிப்பில் மட்டும் முழு அக்கறையுடன் இருக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3, 5, 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டும். என்ற சுமூகமான உறவு எல்லாவற்றையும் ஏற்படக்கூடும். முழு முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. கடன் பிரச்சனை சுமூகமாக முடியக்கூடும். பண பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எது சரி எது தவறு என்ற திட்டமிடல் இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். சதயம் என்று வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியமும் சீர்படக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்லவர் என்ற பெயர் எடுப்பீர்கள். நல்ல பண்புகள் குணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கொடுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது மிக சிறப்பு. போராட்டாத்தி உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்குங்க. இறைவனின் பரிபூரமான அருளும் கிடைக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடுங்க. பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். உயர்வான எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும், அது பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் யாரிடமும் நீங்கள் போட்டி பந்தயங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். வீண் விவகாரங்களை தள்ளிட வேண்டாம். பார்த்து பக்குவமாக பேசுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். மீனும் மீனும் ராசினியர்கள், என்று தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை மிகவும் உடனுக்குடன் செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். புதிய சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக கூடும். ஆர்வமுடன் பணிகளை ஈடுபட்டும் வெற்றி பெற முடியும். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்கும். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறைந்துவிடக்கூடும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்ல கொடுங்க. கூடுதலாக இன்று நீங்கள் உழைக்க கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் தீர்ந்துவிடக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருப்பீர்கள். கனவுகள் ஒரு பக்கம் நனவாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். முகப்பொழிவும் கூடிவிடும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரித்த முகத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். பெண்கள் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு செயல்பட முடியுங்க.
புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும் பயப்பட வேண்டாம். காதலை பற்றிய புரிதலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். காதலை முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்ற மாணவர்கள் முற்போக்கு சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை இருக்குங்க. படித்து முன்னேற வேண்டும், குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும், தாய் தந்தையாருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் வெளிப்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடியணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி. என்று நல்ல குலம் நல்ல பண்பு கண்டிப்பாக இருக்கும். காரியங்கள் சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். உத்திரட்டாத்தி நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். காரியங்களை யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டியிருக்கும். டக்கென்று அவசரப்பட்டு விட வேண்டாம். தடை தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கிவிடும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது இல்லத்தில் பேசி எடுக்க பாருங்கள். நீங்களாகவே முடிவுகள் எடுக்க வேண்டாம், குழம்பி போவீர்கள். கருத்துக்களை பரிமாறும்போது கூட கவனம் இருக்கட்டும். ரேவதி கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அன்பை பரிமாறிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். திட்டமிட்ட பணிகளில் முன்னேற்றம் இருக்க கொடுங்க. பணம் கண்டிப்பாக சேமிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உயர்வான எண்ணங்களையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். ஆதரவற்றவருக்கு ஆதரவு கரம் நீட்டிவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொழிவு கூடும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.